So good morning students, this is continuation after the leaching. So next topic is magnetic separation. So magnetic separation அப்படின்றது இந்த பேர்லயே உங்களுக்கு புரியுது. மேக்னட்டை யூஸ் பண்ணி நம்ம மெட்டலை செப்பரேட் பண்ண போறோம். அதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். So it is based upon the magnetic property. எந்த மெட்டலுக்கு எந்த ஓர்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, காந்த விசை இருக்குதோ, அந்த மாதிரி மெட்டல்ஸையும் அந்த மாதிரி ஓர்ல இருந்து மெட்டலை நம்ம எடுக்கக்கூடிய ப்ராசஸ் இது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி ஓர்லாம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷனுக்கு டின் ஸ்டோன், SnO2 அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓல்ட் ஃப்ரேமைட், ஸோ குரோமைட், பைருலோசைட். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்த சக்தி இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் இதுலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், க்ரஷ்டு ஓர், இந்த பவுடர்டு க்ரஷ்டு ஓர் இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுவோம், இந்த மிஷின் மாதிரி செட்டப்பில் இதுலேருந்து இந்த வழியில் நம்ம க்ரஷ்டு ஓரை கொட்டுவோம். ஸோ அது என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்க மூவிங் பெல்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு வீல் இருக்கு, ஒன்று வந்து மேக்னெட்டிக் வீலு, இன்னொன்று நான் மேக்னெட்டிக் வீலு. நம்மளோட மூவிங் பெல்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த மிஷினை ஆன் பண்ணதும். ஸோ நம்மளோட க்ரஷ்டு ஓர் வந்து இங்கே கொட்டுது, அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய நம்மளோட மெட்டல் ஓர் இருக்கு, அது கூட இம்பியூரிட்டிஸும் இருக்கும். நமக்கு இம்பியூரிட்டிஸ் மீன்ஸ் நமக்கு தேவையில்லாதது, ஓகேவா. ஸோ ரெண்டுமே இந்த க்ரஷ்டு ஓரில் பவுடர் ஃபார்மில் கொட்டும் போது பெல்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது அந்த ஓரும் என்னாகும், இது கூடயே மூவ் ஆகிட்டே வரும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த காந்த ஈர்ப்பு விசை இருக்கக்கூடியதெல்லாம் என்னாகும், இது கூடவே இப்படி தான் வரும். அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ்லாம் காந்த சக்தி இருக்காது, அதனால இது கீழே இப்படியே நேராக கொட்டிவிடும். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ்லாம் இந்த பக்கம் திரும்பி இந்த